ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சாதித்ததைப் போலவே நியூசிலாந்தின் மண்ணிலும் கோலி தலைமையிலான இந்திய படையானது சாதிக்குமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிய இந்திய அணியானது T20 தொடரை 1-1 என்று சமன் செய்தும், இரண்டாவதாக நடந்த டெஸ்ட் தொடரை 2-1 என்ற வெற்றி பெற்று 71 ஆண்டுகால வரலாற்று சாதனையை நிகழ்த்தியது. அதன் பிறகு 3வதாக நடந்த ஒருநாள் போட்டியை 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றும் சாதனையை படைத்தது. தற்போது உலகக்கோப்பை தொடரானது ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தொடங்க உள்ளது. அதற்கு தயாராகும் வகையில் இந்திய அணியானது நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 3 போட்டியில் கொண்ட T20 தொடர் ஆகியவற்றில் விளையாட உள்ளது. தற்போது நியூசிலாந்து அணியானது அபாரமான ஃபார்மில் உள்ளது. சொந்த மண்ணில் இலங்கைய டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரில் ஒயிட் வாஷ் செய்த தெம்போடு உள்ளது. நியூசிலாந்து அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன் அந்த அணியின் முதுகெலும்பாக திகழ்கிறார். குறிப்பாக இலங்கையுடன் ஒருநாள் போட்டியில் 2.5 சதங்கள் உட்பட 132 ரன்களை எடுத்தார். ராஸ் டெய்லர் ஒருநாள் தொடரில் 281 ரன்களை குவித்தார். தொடக்க வீரர் மார்டின் கப்திலும் 153 ரன்களை சேர்த்து துடிப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். நியூசிலாந்து மைதானங்கள் பொதுவாக சிறியவை. இவற்றில் பவுண்டரி சிக்ஸர் அடிப்பது எளிதாகும். அதே நேரத்தில் பிட்சுகளும் ஆசி மைதானங்களைப் போலவே வேகப்பந்து வீச்சுக்கு தோதானவை. ஸ்விங் பந்து வீச்சுக்கும் சுழற் பந்து வீச்சுக்கும் மிகவும் ஏற்றவை. இங்கிலாந்தில் நிலவும் தன்மையை நியூசிலாந்திலும் உள்ளதால் இந்திய அணி நிலைமையை அனுசரித்து ஆடும் என்றே கருதப்படுகிறது. மணிக்கட்டை பயன்படுத்தி வீசும் சுழற்பந்து வீச்சாளர்கள் ரன்களை அள்ளித்தரும். அதே நேரத்தில் விக்கெட்டுகளை இங்கு வீழ்த்தலாம். இது குல்தீப் யாதவ் மற்றும் சஹாலுக்கு சாதகமாக இருக்கும். கடைசியாக நியூசிலாந்தில் 2014 மற்றும் 2015 சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிய இந்திய அணியானது ஒருநாள் தொடரை 4-0 என்ற கணக்கில் இழந்தது. இதுவரை 98 போட்டிகளில் நேருக்கு நேராக விளையாடிய நியூசிலாந்து மற்றும் இந்திய அணியானது 49 போட்டிகளில் இந்தியாவும் 43 போட்டிகளில் நியூசிலாந்து அணியும் வெற்றி பெற்றுள்ளது. இதில் 1 போட்டி டையில் முடிந்துள்ளது. 5 ஆட்டங்கள் எந்த முடிவும் தெரியவில்லை. இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரானது வருகிற ஜனவரி 23 முதல் தொடங்குகிறது. இந்த தொடரை எந்த அணி வெற்றியுடன் தொடங்குகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.